ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குற பாடம் 5ஆம் வகுப்பு அறிவியல் 1ஆம் பாடம் ஆர்கேன் சிஸ்டம். பாடம் பார்க்கலாங்களா? ஆர்கேன் சிஸ்டம். சரிங்க குழந்தைங்களே, இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து தேவையான பாடங்கள் நடத்தப்படும், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். பாடத்தை பாருங்கள். ஆர்கேன் சிஸ்டம், ஆர்கேன் சிஸ்டம். இந்த சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பாடம் இருக்குது. அதில் வந்து ஆர்கேன் சிஸ்டம் வந்து ஜூன் மாதத்துது. இந்த ஜூன் மாதமே இதை முடிச்சிருக்கணும். இப்போ ஜூலை ஆகிப்போச்சு. நம்ம இந்த பாடத்தை விரைவாக பார்த்துடலாம். நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் இணைந்திருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பாடத்தையும் நான் நடத்திடுவேன். நீங்கள் அதுக்கான எஃப்ஏபி ஆக்டிவிட்டி கூட தரேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ போகலாமா? ஆர்கேன் சிஸ்டம்ஸ். ஆர்கன்னா என்னங்க? உறுப்பு. சிஸ்டம்ஸ்னா மண்டலம், உறுப்பு மண்டலம். புரியுதுங்களா? உறுப்பு மண்டலங்கள். இந்த உறுப்பு மண்டலங்கள்ன்ற பாடத்தில் லேர்னிங் அவுட்கம், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். லேர்னிங்னா கற்றல், அப்ஜெக்டிவ்னா நோக்கம். எதுக்காக இந்த பாடத்தை நம்ம படிக்கணும்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு. இதை இந்த பாடத்தை நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்களால் இதையெல்லாம் செய்ய முடியும். நோ அபவுட் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி. மனித உடலில் இருக்கக்கூடியதான பல்வேறு உறுப்பு மண்டலங்களை பற்றி அறிந்திருப்போம். ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ், நமது உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பல்வேறு உறுப்புகளை இனம் கண்டறிய முடியும். இனம் கண்டறிவோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். புரிந்து அண்டர்ஸ்டாண்ட்னா பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்துக்கிறோம், ஃபங்க்ஷன்னா செயல்பாடு. டிஃப்ரெண்ட் ஆர்கன், பல்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்கிறோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து அது எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அடுத்து அதோடய ஃபங்க்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பாட்டுக்கு போகலாம். வி கெட் எனர்ஜி ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த ஃபுட் வி ஈட். நாம் கெட் பெறுகிறோம் எனர்ஜி, ஆற்றல் ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். நமது அன்றாட செயல்பாடுகளுக்கான சக்தியை நாம் பெறுகிறோம். எதிலிருந்து பெறுறோம்? ஃப்ரம் த ஃபுட் வி ஈட், நாம் உண்ணுங்கிற உணவிலிருந்து பெறுகிறோம். ஹவு இஸ் த ஃபுட் புரோக்கன் டவுன் இன்டூ சிம்பிளர் ஃபார்ம்ஸ். எப்படி நாம் சாப்பிட்ட உணவு சிறிய, அதாவது நம்ம வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், பல விஷயங்களை வந்து சமைச்சு சாப்பிட்றோம், கோழிக்கறி, ஆட்டுக்கறி எல்லாம். ஆனால் உள்ளே போகிறது என்ன ஆகுதுங்க? அது எல்லாம் வந்து ஒரு சிக்கலான ஒரு பொருள். இது வந்து சிம்பிள் ஃபார்மாக மாறுது. எப்படி மாறுது? எப்படி மாறுதுன்ற பார்த்தீங்களா, அந்த செயல்முறை, இட் இஸ் த ப்ராசஸ் கால் டைஜிஷன். அப்போ எப்படி மாறுதுன்னா, டைஜிஷன்ற ப்ராசஸ் மூலிமா மாறுது. அப்போ டைஜிஷன்னா என்ன? After we eat the food, நாம் உணவை சாப்பிட்ட பிறகு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த பாடி. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸுங்க, தேவையற்ற கழிவுகள் நமது உடம்பிலிருந்து நீக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் ஈஸ் கால்ட் எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷன்னா என்னங்க? தேவையற்றவைகளை நீக்கிவிட்டு தேவையானவைகள் உட்கிரிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? தேவையற்றவர்களை நீக்கிறாங்க, எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறாங்க. வி நீட் ஆக்சிஜன் டு சர்வை, நாம் உயிர் வாழ வேண்டுமானால் நமக்கு உயிர் வழியான ஆக்சிஜன் தேவை. அவர் பாடி கெட்ஸ் ஆக்சிஜன் த்ரூ த ப்ராசஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். நமது உடல் ஆக்சிஜனை சுவாசித்தல் என்ற செயலின் மூலம் பெறுகிறது. த்ரூ த ப்ராசஸ், த ப்ராசஸ் ஆர் கேரிட் அவுட்.
சாரி தீஸ் ப்ராசஸ் ஆர் கேரிட் அவுட் இந்த செயல்பாடுகள் பை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் பல்வேறு உறுப்புகளால் செய்யப்படுகிறது இன் அவர் பாடி நமது உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகளால் இந்த செயல்பாடுகள் செய்யப்படுகிறது மாணவர்களே ஆங்கிலத்தில் நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு வந்து இதனுடைய பொருள் புரிந்து நீங்கள் படிக்கணும் அப்பொழுது தான் நீங்கள் வந்து ஒரு புலமை மிக்கவர்களாக ஆங்கில புலமை மிக்கவர்களாக மாற முடியும் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டூகெதர் ஃபார்ம் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இப்படியாக அந்த ஒரு உறுப்பு மண்டலத்தில் பல்வேறு உறுப்புகள் உள்ளே இருக்குது அவை இணைந்து பல்வேறு உறுப்புகள் இணைந்து ஒரு உறுப்பு மண்டலமாக மாறுது In this lesson, we get study about different organ systems in our body and their function. புரியுதுங்களா? குழந்தைகளே, இந்த பாடத்தில் நாம் உடலில் உள்ளிருக்கின்ற பல்வேறு உறுப்பு மண்டலங்களின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம், படிக்கப் போகிறோம். ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன் புரிஞ்சிங்களா? ஓகே, நம்ம இது அடுத்து இருக்கிறதான டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு போகலாம். த ஃபுட் வி ஈட் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் லைக் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் த ஃபுட் உணவு வி ஈட் நாம் உண்ணும் உணவு கன்சிஸ்ட் ஆஃப் கன்சிஸ்ட்னா அந்த உணவில் இருக்குது கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்னால் சிக்கல் காம்பவுண்ட்ஸ்னா மூலக்கூறுகள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் லைக் சிக்கலான மூலக்கூறுகளான லைக் எது போல் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் புரதம் அண்ட் ஃபேட் ஃபேட்னா கொழுப்பு தே ஹாவ் டு பி கன்வெர்டட் இன்டு simpler molecules like glucose amino acids fatty acid glycerol respectively இந்த சிக்கலான மூலக்கூறுகள் குளுக்கோஸா அமினோ அமிலமா ஃபேட்டி கொழுப்பு அமிலமா கிளிசிராலா மாற்றப்பட வேண்டும் ஓகேங்களா மாற்றப்பட வேண்டும் தீஸ் சிம்பிளர் மாலிகூல்ஸ் ஆர் தென் இந்த எளிமையான மூலக்கூறுகள் அதன் பிறகு அசிமிலேட்டட் எய்தர் பை பிளட் ஆர் லிம்ப் இன் ஆர்டர் டு கிவ் ஆஸ் எனர்ஜி இந்த எளிய மூலக்கூறுகள் அசிமிலேட் ஆகுது ஈர்க்கப்படுகிறது எங்கே அசிமிலேஷன் ஆகுது பிளட்லேயும் இதுலேயும் கலந்து நமக்கு என்ன தருகிறது கிவ் ஆஸ் எனர்ஜி ஆற்றலை தருகிறது The process of conversion of complex food molecules into simpler molecule is called digestion. It is an important question. What is digestion? The process of conversion of complex molecule into simpler molecule is called digestion. அதாவது செரிமானம் என்பது சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றும் செயல் புரிதமானவர்களே அடுத்து பாருங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேன் பி டிவைடட் இன்டு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று டைஜஸ்டிவ் ட்ராக்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்னா என்னங்க உணவு பாதை அதாவது செரிமான பாதை டைஜஸ்டிவ் டைஜஷன் இந்த வார்த்தைகளாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அடுத்து வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்னா உணவு செரிமான சுரபி சுரபிங்க உணவு செரிமான சுரபி புரியுதமானவர்களே கிளாண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும் நீங்கள் இவற்றை நல்லா படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இப்படி புரிதலை நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வருங்காலங்களில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னா இந்த விஷயம்லாம் நல்லா தெரியணும் அஞ்சாம் வகுப்பில் நல்லா படிக்காமல்
பத்தாவது வந்துட்ட பிறகு நான் டாக்டர் ஆகணும் நீட்டுக்கு படிக்கணும்னு படிச்சிங்கன்னா ஒன்றும் வராது, உங்களால் வாங்க முடியாது. நீட்டுக்கு நீங்கள் படிக்கிறது எப்போ படிக்கணும், இப்போதுலேருந்து படிக்கணும். இப்போதுலேருந்து படித்தாதான் நீட்டை நீங்கள் பாஸ் பண்ண முடியும். புரியுதா மாணவர்களே? அப்போ நீங்கள் இந்த உறுப்பு மண்டலங்களை பற்றி கடைசி நேரத்தில் சாகும்போது எவனோ சங்கரா சங்கரான்னு சொன்னானே அந்த மாதிரி கடைசி நேரத்தில் பண்ணக்கூடாது, இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அலிமெண்டரி கேனல், உணவு குழாய். கேனல்னால் குழல், அலிமெண்டரினா உணவு, டைஜஸ்டிவ்னால் செரிமான, ட்ராக்ட்னால் பாதை. இட் இஸ் அ காயில்டு மஸ்குலர் டியூப் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த மவுத் டு அனஸ். இப்போ உணவு குழல்னால் என்னென்னா, அது வந்து ஒரு ஒரு தசையாலான குழல் போன்ற சுருண்ட அமைப்பு. இது எங்கேருந்து எது வரைக்கும் வருது பாருங்கள், ஃப்ரம் த மவுத் டு அனஸ், வாயிலிருந்து மலவாய். அனஸ்ன்றது என்னங்க, மலவாய். இட் இஸ் அபவுட் 6 to 9 meters லாங். இது வந்து 6 to 9 meters லாங் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன். இப்போ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குதுங்க, ஒன்று ரெண்டு இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே சேர்ந்தால் தான் அது சிஸ்டம். பைக்கில் பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து பல விஷயங்கள் இருக்குதுங்க. என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹேண்டில் பார் இருக்குது, டயர் இருக்குது, சீட்டு இருக்குது, பேட்டரி இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் வண்டி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் நம்ம டைஜஸ்டிவ்ல நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பார்த்துடலாங்களா? தே ஆர் சீக்வன்ஷியலி அரேஞ்சு ஆஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், மவுத், வாய், பக்கல் கேவிட்டி, வாய்குழி, ஃபாரினாக்ஸ், தொண்டை, எசோஃபகஸ், உணவு குழாய், ஸ்டொமக், வயிறு, ஸ்மால் இன்டஸ்டைன், சிறுகுடல், லார்ஜ் இன்டஸ்டைன், பெருங்குடல், ரெக்டம், மலவாய், ஆனஸ், மலக்குடல். சாரிங்க, ரெக்டம்னா மலக்குடல், ஆனஸ்னா மலவாய். இந்த படத்தை பாருங்கள், பக்கத்தில் அழகாக வந்து ஒரு என்ன இருக்குது, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டயக்ராமில் அழகாக அம்புக்குறி போட்டு கொடுத்துருக்கு. இதை நீங்கள் ஒர்க் அவுட் ஷீட் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ஒர்க் அவுட் ஷீட்டில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எஃப்ஏபி ஆக்டிவிட்டி இருக்கும், நீங்கள் அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி செய்யுங்க. அடுத்து இந்த நம்ம அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து பேரோட்டிட் கிளாண்ட். பேரோட்டிட் கிளாண்ட்னா என்னங்க, பேரோட்டிட் கிளாண்ட்னா மேலன்ன சுரபி. பேரோட்டிட் அப்படின்னா மேலன்னங்க, மேல் வாய். அடுத்து சப்லிங்குவல் கிளாண்ட், லிங்க்னா தங்க குறிக்குதுங்க, நாக்குக்கு கீழே இருக்க கிளாண்ட், சப்புனா கீழே. அப்போ அது தமிழில் எப்படி சொல்லலாம், நாவடி சுரபி. அடுத்து நாவடி சுரபிக்கு கீழே, அதாவது சப்லிங்குவல் கிளாண்டுக்கு கீழே என்ன இருக்குது பாருங்கள், கீழ்தாடை சுரபி, சப்மேண்டிபுலார் கிளாண்டு, சப்மேண்டிபுலார் கிளாண்டு. எசோஃபகஸ், உணவு குழல், ஸ்ப்ளீன், மண்ணீரல், லிவர், கல்லீரல், கால்பிளேடர். கால்பிளேடர்னு என்னங்க, பித்தப்பை, பான்க்ரீஸ், கணையம். அடுத்து டியோட்டனம், டியோட்டனம்ன்றது முன் சிறுங்குடல், சிறுங்குடலோட முன்னாடி இருக்கக்கூடிய குடல் அது. அடுத்து லார்ஜ் இன்டஸ்டைன், பெருங்குடல், ஸ்மால் இன்டஸ்டைன், சிறுகுடல், ரெக்டம், மலக்குடல், ஆனஸ், மலவாய். நம்ம வாயில் போட்ட உணவு இத்தனை பகுதியை கடந்து தான் அடுத்து செரிமானம் அடைந்து வெளிவருகிறது. டூனோ பாருங்கள், தேர் ஆர் சம் ஆர்கானிசம் விச் லிவ் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் டேப் வார்ம்ஸ் லிவ்ஸ் இன் த ஹியூமன் இன்டெஸ்டைன். நல்லா குழந்தைங்களே, இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், உங்களுடைய ஸ்லாஷ் நேஷ் எக்ஸாமினேஷனில் கேட்கலாம். நீங்கள் வருங்காலத்தில் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமில் எழுதும்போது கேட்கலாம். மனித உடலில் வாழக்கூடிய விலங்கு எது, உயிரினம் எது, சாரி மனித உடலில் வாழக்கூடிய உயிரினம் எது, என்னதுங்க? டாப்வார்ம். எங்கே வாழுது? ஹியூமன் இன்டெஸ்டைனில் வாழுது. ஹியூமன் இன்டெஸ்டைனில் வாழுது. புரிதமானவர்கள் குழந்தைகளே, அடுத்ததாக நம்ம பார்க்குறது இருக்கிறது என்னென்னா, டைஜஸ்டிவ் கிளான்ஸ். டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான சுரப்பி. டைஜஸ்டிவ் கிளான்ஸ், சுரப்பி. த்ரீ இம்பார்ட்டன்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அசோசியேட்டட் வித் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஆர் சாலிவரி கிளான்ஸ், பான்க்ரீஸ், லிவர். சாலிவரி கிளான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமிழ் நீர் சுரப்பி, சலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எச்சுக்கு பேர் எச்சில், உமிழ் நீர் அதுக்கு பேர் சலைவா. இந்த உமிழ் நீரில் இருக்கக்கூடிய சுரப்பிகளுக்கு சாலிவரி கிளான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பான்க்ரீஸ். பான்க்ரீஸ்ன்றது கணையம். பான்க்ரீஸ்ன்றது கணையம். இந்த பாருங்கள், பான்க்ரீஸ் இருக்குது. அடுத்து லிவர். லிவர்ன்றது கல்லீரல். புரிதமானவர்களே, இந்த மூன்று செரிமான சுரப்பிகள் செரிமானத்தில் முக்கிய பங்கை ஆற்றுகிறது. தீஸ் த்ரீ டைஜஸ்டிவ் கிளான்ஸ் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். சாலிவரி கிளான் செக்ரீட் சலைவா விச் மாய்ஷன்ஸ் ஃபுட். சாலிவரி கிளான், இந்த உமிழ்நீர் சுரப்பி தான் உமிழ்நீரை சுரக்குது. இந்த உமிழ்நீர் மாய்ஷன்ஸ், ஈரப்பதமுடையதான் மாற்றுது. சலைவா கண்டைன்ஸ், இந்த சலைவாவில் கண்டைன்ஸ்னால் இருக்குது, என்ன இருக்குது, என்சைம்ஸ், சுரபிகள் இருக்குது. அந்த சுரபிகளில் அந்த சலைவா கண்டைன்ஸ், அது நொதிகள் இருக்குது, நீங்கள் நொதிகள் இருக்குது விச் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ். அது பிரேக் டவுன், உடைக்குது எதை? காம்ப்ளெக்ஸ் மாலிகூல், சிக்கலான மூலக்கூறுகளை இன்டு சிம்பிள் மாலிகூல்ஸ். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, பற்கள் வந்து உணவை வந்து வெட்டி கிழித்து அதை வந்து ஒரு கூழ்மமாக்கும். கூழ்மமாக்கும் போது நம்மளுடைய உமிழ்நீர் கலந்து அப்பயே இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குதுங்க. அடுத்து அந்த உணவு என்ன பண்ணுதுங்க? பான்க்ரீஸ், பான்க்ரீஸ்ன்ற இடத்துக்கு வருது. பான்க்ரீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ப்ரொடியூசஸ் பான்க்ரியாட்டிக் ஜூஸ். பான்க்ரியாட்டிக் ஜூஸ், கணையம் நொதி அப்படின்ற ஒரு நொதியை சுரக்குது. விச் கண்டெயின் டைஜஸ்டிவ் என்சைம், அதில் என்ன செரிமான நொதி இருக்குது? ஃபார் டைஜஸ்டிங் ஃபேட், ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். ஃபேட்டையும் கொழுப்பையும், ப்ரோட்டீன்ஸ் புரதத்தையும் கார்போஹைட்ரேட்டையும் செரிக்கக்கூடிய நொதி இருக்குது. அடுத்து பாருங்கள், லிவர் ப்ரொடியூசஸ் பைல் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபேட். லிவர் வந்து பார்த்திங்கன்னா, கல்லீரல் வந்து கொழுப்பை வந்து இது பண்ணுது. புரியுதமானவர்களே, கல்லீரல் கணையம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் சரியாக சுரக்கல்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயரத்த அழுத்தம், பிபி, சுகர், நீரிழிவு போன்ற நோய்கள்லாம் வரதுக்கு காரணம் இந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். செரிமானம் மிகவும் முக்கியமானவர்களே, பொறுமையாக சாப்பிட வேண்டும், மெதுவாக சாப்பிட வேண்டும், சுவைத்து ருசித்து சாப்பிட வேண்டும். இப்போ பாருங்கள், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த த்ரீ பேர்ஸ் ஆஃப் சாலிவரி கிளான்ஸ் பேரோட்டிட் சப்லிங்குவல் அண்ட் சப்மேண்டிபுலார் கிளான்ஸ் செக்ரிகேட் அப்ராக்சிமேட்லி 1.5 liters ஆஃப் சலிவா எவ்ரிடே. மனர்களே, வாயில் வந்து நம்ம பார்த்தோம் மூணு கிளாண்டு இருக்குன்ட்டு. இந்த மூணு கிளாண்டும் பேரோட்டிட் கிளாண்டும் சப்லிங்குவல் கிளாண்டும் சப்மேண்டிகுலர் கிளாண்டும்
ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்ஸ் 1.5 லிட்ரு சலிவா எச்ச பூமியில் நீர் உருவாகுது. நீங்கள் எச்சை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது மாணவர்களே. நல்ல உணவும்போது பொறுமையாக மென்று ருசித்து சாப்பிட வேண்டும். இது வரைக்கும் பொறுமையாக கவனிச்சிங்க மாணவர்களே, தொடர்ந்து இந்த வீடியோவை 2 முறை 3 முறை பாருங்கள், படிங்க, படிச்சுட்டு கீழே இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டை செய்யுங்க. ஓகே மாணவர்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.